Welcome back to our channel. So, in our channel, we will video back up for a topic. அதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் ஓகே இட்ஸ்
okay அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு இதை பிடிக்கல, இல்லை நமக்கு வேண்டாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தமிழில் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஒரு பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக, ஒரு கதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சத்தம் கொஞ்சம் வாய்ஸ் லோவாக ரொம்ப கம்மியாக சவுண்டில் சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை சத்தமாக பேசுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம வந்துட்டு சத்தமாக பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். அடுத்தது பார்த்துக்கு அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு கொஷின் சொல்கிறோம், கொஷின் கேட்டதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆன்சர் சொல்லாமே அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்னா, பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஆன்சர் மீ அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன்சர் மீ அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்துட்டு நமக்கே வந்துட்டு ரொம்ப வேலை ரொம்ப டென்ஷனாக வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா ஒருத்தங்க வந்துட்டு ஏதாவது ஃபோன் பேசலாமா, இல்லை ரொம்ப நேரமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்குறப்போ நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கிலீஷ்லலாம் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா. அது தமிழில் என்ன சொல்லுவோம்னா, நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் பிஸி அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லா வேர்ட்ஸுமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு எல்லா வேர்ட்ஸையுமே திருப்பி உங்களுக்கு வந்துட்டு ரீகால் பண்ணுறதுக்கு வேண்டி எல்லாத்தையும் சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு வந்துட்டு இனியுமே எல்லா வேர்ட்ஸுமே நல்லா தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்லலாம். என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு இங்கே பாரு, லுக் ஹியர், இதை எடு, டேக் இட், இங்கே வெயிட் பண்ணு, வெயிட் ஹியர், மறந்துடாத, டோன்ட் ஃபர்கெட், எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ, கை தட்டு, கிளாப் யோர் ஹேண்ட்ஸ், நல்லா சாப்பிடு, ஈட் வெல், வெளியே போ, கெட் அவுட், கதவு தட்டு, நாக் த டோர், உட்காரு, சிட் டவுன், அவனை அடிக்காதே, டோன்ட் பீட் ஹிம், பரவாயில்லை, இட்ஸ் ஓகே, எனக்கு வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட், சத்தமாக பேசு, ஸ்பீக் லவுட்லி, பதில் சொல்லு, ஆன்சர் மீ, நான் வேலையாக இருக்கேன், ஐ எம் பிஸி, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவ்வளோதான், எல்லா வேர்ட்ஸுமே நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. எப்போவுமே நம்ம வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு பெரிய பெரிய சென்டென்சஸ், நல்லா பெரிய பெரிய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் நம்மளால் கற்றுக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக சில நார்மலாக நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கப்போ பேசுகிற இங்கிலீஷு, அப்புறம் சிலதுக்கு ரிலேட்டடான சில இங்கிலீஷ் வார்த்தைகள், குட்டி குட்டி இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் கற்றுக்கும் பொழுது தான் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் எல்லாம் உருவாக்கி பேச முடியும். ஒரு பெரிய பெரிய இங்கிலீஷ் சென்டென்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் நம்ம பேசுகிறப்போ. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்துட்டு கற்றுக்கணும். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் சும்மா ரேண்டமாக வந்துட்டு நிறைய வார்த்தைகள்லாம் நான் வந்துட்டு எடுத்தேன். இதே மாதிரி ரேண்டமாக வந்துட்டு நான் எடுத்து பண்ணது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். பாய், லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.